பிரேமம் படத்தின் மூலமா மலையாள சினிமாவில ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் சாய் பல்லவி. இந்த ஒரு படமே அவங்களுக்கு மெகா லெவல் ஹிட் அடிச்சு எல்லா லாங்குவேஜ் ஃபேன்ஸுக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்காக கிரியேட் ஆக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாய் பல்லவியோட ரொம்பவும் ஹம்பிள் ரொம்பவும் காமான அந்த கேரக்டர் தான் எல்லாருக்கும் பிடிக்கவும் ஆரம்பிச்சுது. அவங்க எப்படி படத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ரியாலிட்டியிலும் நடந்துக்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்க வந்து நிறைய அட்ராக்ட் பண்ண விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த படத்தை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு அப்புறம் மலையாளம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் வந்து தொடர்ந்து படங்கள்ல நடிச்சுட்டே வராங்க. அண்ட் அது எல்லா படமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஸோ சாய் பல்லவியோட நடிப்பில் இப்போ உருவாக இருக்க படம் தான் வந்து லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் நாகா சைத்தன்யா தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆஸ் யூஷுவல் சாய் பல்லவி வந்து ரொம்பவும் காமா ரொம்பவும் லவ்வபுளாக எப்பவுமே ரொம்ப மேக்கப் பண்ணிக்காம சிம்பிள் லுக்கில் சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவும் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரியாக வந்து இந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா பா சமல்ல நச்சுன்னு இருக்குல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி சமந்தாவை பார்க்காம இதே மாதிரி சாய் பல்லவி கூட நாகா சைத்தன்யா நடிச்சிருந்தார்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் யோசிக்கிற அளவுக்கு அந்த லவ் பேர் வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய ரொமான்டிக் சீன்லாம் வந்து இந்த படத்தில் இருக்கிறதால ரொம்பவும் நெருக்கமாக வந்து ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவும் க்யூட்டாக இருந்தாலும் நிறைய பேர் சமந்தா கூட கோர்த்து விட்டு சமந்தா ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர வைக்க பார்க்குறாங்க சாய் பல்லவி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியில் அரசியல் பரிசெல்லாம் ஏதாவது சண்டை மூட்டி விடலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் வந்து சும்மா கலாயாக கலாச்சிட்டு வராங்க. இருந்தாலும் கூட அவங்க அதெல்லாம் கண்டுக்காம ஹஸ்பண்டோட ரொம்பவும் சூப்பரான நடிப்பு சாய் பல்லவியோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்தையும் வந்து பாராட்டி அவங்களும் வந்து இந்த டீசர் குறித்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்லலாம் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த டீசர் தான் வந்து இப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா ஃபேன்ஸும் கிடைக்கலுமே வந்து ரொம்ப ஃபேவரா வந்து பார்க்கப்பட்டுட்டு ட்ரெண்டிங்ல 9th வந்து போயிட்டு இருக்கு. அதாவது யூடியூப் ட்ரெண்டிங்ல 9th இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டீசர் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சமான ஒரு டீசராகவும் படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன் ஈகரா வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருக்கும் போது கொரோனாவில் ரிலீஸ் ஆக போற அடுத்த ஒரு சூப்பர் டூப்பரான படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எகிரிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த டீசர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு, இந்த லவ் பேர் சூப்பரா இருக்கா, இந்த மேட்சிங் வந்து செமையா இருக்கு அப்படின்னு நீங்களும் எங்களை மாதிரியே நினைச்சீங்கன்னா உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணி ஷேர் பண்ணுங்க.